ஹாய் வர்ஸ், வெல்கம் டு டாக்டர் ஆன்கால். இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஆன்கால் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நீங்கள் வாய்ஸ் மெயில் பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற இன்னைக்கு சென்னை டாக்டர் மேதா மல்டிஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துள்ளோம். இங்குள்ள தலைசிறந்த மருத்துவர்கள் அணுகி உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்னைக்கு நீங்கள் வாய்ஸ் மெயிலில் பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற சென்னை டாக்டர் மேதா மருத்துவமனையின் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் சிறப்பு மருத்துவர் டாக்டர் அகமது அலி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். அஸ்லாம் அலைக்கும். அலாம். இந்த வாய்ஸ் மெயில் கேள்வியில் கேள்விகளை பதிவு பண்ணி அதை பதில் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல முறைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம கேள்வியை நல்லா புரிஞ்சு அது என்ன கேட்குறாங்க நேயர்கள்ங்கிறத ஒரு பொறுமையோடு ஆன்சர் பண்ணலாம். ரெண்டாவது, டைரெக்டாக லைவ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே இருக்கணும். அவங்க சொல்கிற நேரத்துக்குள்ளே நம்ம அதை பதில் சொல்லணும். இதெல்லாம் பல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த முறை வந்து எனக்கு நல்ல முறைன்னு எனக்கு தோணுது. டாக்டர், இப்போ சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் இந்த சிறப்புக்கு இது போன்ற நோயாளி இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நோய்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு மருத்துவரை அணுகலாம், இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். கேஸ்ட்ரோ என்டாலஜிங்கிறது இறைப்பை, குடல், வாய் முதல் ஆசன வாய் வரைகள் எல்லா உறுப்புகளும் இதில் வருகின்றன. இந்தியாவிலேயே முதல் முறையாக சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்டாலஜி இந்த கோர்ஸ், இந்த படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆரம்பித்து வச்சாங்க. ப்ரொஃபஸர் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு டாக்டர் அங்கபாஷம் அவர்கள் தான் அதை முதல்ல ஆரம்பித்தார். நான் வந்து முதல் பேட்சில் பாஸ் பண்ணி அங்கேயே மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸராகவும் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக தருது. இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த கேஸ்ட்ரோஎன்டாலஜி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜி முறையை வந்து பரப்பிப்பிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அது ரொம்ப பாப்புலராகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, இறைப்பை இந்த கேஸ்ட்ரோஎன்டாலஜியில் பல உறுப்புகள் இருக்குன்னு, உணவுக் குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல், ஆசனவாய், இந்த மாதிரி பல உறுப்புகள் இருக்கிறதுனால இந்த உறுப்புகளுக்கு ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு விதமான நோய் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சு எங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதில் கொண்டு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எங்களுக்கு. அதில் நம்ம ஜெனரல் சர்ஜரின்னு வரப்போ எல்லாம் பண்ணலாம், தைராய்டு பண்ணலாம், ஹெர்னியா பண்ணலாம், ஹைட்ரஜல் பண்ணலாம். ஆனால் இறைப்பை சம்மந்தமாக அது ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்ததுனால டாக்டருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அந்த இறைப்பை அந்த குடல் விஷயமாகவே அது பண்ணுறதுனால பேஷண்ட்டுங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் உண்டு. பேஷண்ட்டுக்கு ஒரு அனுகூலம் என்னன்னா, யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஒரே ஒரு ஆப்ரேஷன் வருஷத்தில் ரெண்டு தினம் பண்ணுறதை விட ஒரு ஆப்ரேஷனை வருஷத்தில் 5, 10, 100, 20 பண்ணுறப்போ அந்த டாக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டாக்டர் கைத்திறமே வித்தமாக வித்தியாசமாக இருக்குது இல்லையா. அதனால அந்த அனுபவம் வந்து முக்கியம். அதனால கேஸ்ட்ரோஎன்டாலஜிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கடல். அதில் கூட இப்போ இன்றைக்கி அதிலே சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல், இறைப்பையும் குடல் உணவு குழாய் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஹெப்படோபிலியரி பான்கிரியாட்டிக், கல்லீரல், பித்தப்பை அண்டு கணையம், இந்த உறுப்புகளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மலக்குடல், கோலோரெக்டல், இது மூணு ஸ்பெஷலாக சப் ஸ்பெஷாலிட்டாக இன்றைக்கி பிரிஞ்சு போச்சு. அதுலேயே கேஸ்ட்ரோஎன்டாலஜி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ இப்போ மூணு பிரிவாக இருக்குதுங்க. வெளிநாட்டிலலாம், அமெரிக்காவில், யூரோப்பில் கூட அப்புறம் ஜிஐ சர்ஜரி, ஹெப்படோபிலியர் சர்ஜரி, கோலோரெக்டல் சர்ஜரி மூணாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வியாதி அதிகமாயிட்டு இருக்கிறதுனால அது எங்களுக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த ஸ்பெஷலிட்டி கொடுக்க முடியுது எங்களால். ஓகே. இப்போ பொதுவாக பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு அச்சம், ஒரு எண்ணம் என்னவென்று பார்க்கும்போது அல்சர். இந்த அல்சர் என்பது என்ன? இது வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணுங்களா? இது எந்த போன்ற பாதிப்புகள்? அல்சர் என்பது ஒரு புண்ணுன்னு தான் சொல்லணும். இந்த அல்சர் இறைப்பையில் ஏற்பட்டால் அதுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறோம். அதே இறைப்பையை தள்ளி சிறுகுடல் ஆரம்பிக்கும், டியோடினம்னு சொல்லுவோம். அது மட்டும் டியோடினல் அல்சர்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர், இந்த ரெண்டு அல்சருமே கிட்டத்தட்ட நான் வந்து 72 சர்ஜனாக இருக்கிறேன், 74 அப்போல்லாம் அதுக்கு நல்ல மருந்துகள் கிடையாது. அறுவை சிகிச்சை தான் தீர்வு. ஆனால் இன்று 2012 அறுவை சிகிச்சை அல்சருக்கு வந்து மிக மிக குறைவு. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையே சென்சஸ் எடுத்தேன். 1985 எவ்வளோ சர்ஜரி பண்ணிடுறோம் இறைப்பைக்காக, அல்சருக்காகன்னு பார்க்கும்போது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எல்லா யூனிட்டும் சேர்த்து 550 ஆப்ரேஷன் வருஷத்தில் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்று 50 ஆப்ரேஷன் தான் நடக்குது. பெருமளவு குறைவு, பெருமளவு குறைவு, 95% குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா, புது புது விதமான மருந்துகள் வந்திருக்கின்றன. அந்த மருந்துகள் எதை என்ன என்ன சாதிக்கிற அந்த மருந்துகள், அமிலத்தை கட்டுப்படுத்து எப்படி, அமிலத்தை குறைப்பது எப்படி என்பது, அமிலம் குறைந்து விடுவதால் அல்சர் என்ற வியாதியை இன்று மிக மிக குறைவு. ஆனால் அதற்கு மாறாக இன்னும் பயமுறுத்தக்கூடிய ஒரு வியாதி அதிகமாகுதுன்னா அது கேன்சர்னு தான் சொல்லணும். கேன்சர் வந்து இறைப்பை கேன்சர், பெருங்குடல் கேன்சர், கல்லீரல் கேன்சர், மண்ணீரல் கேன்சர்லாம் அதிகமாகிட்டே வருது. பொதுவாக இந்த அல்சர் வந்துட்டு ஒரு காலப்போக்கில் கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதா? அது கேஸ்ட்ரிக் அல்சரில்
பத்து வருஷம் அல்சர் ஆறாமல் இருந்தால் கேஸ்ட்ரிக் 10-15 கேஸ்ட்ரிக் சான்ஸ் ரொம்ப இருக்குது. ஆனால் மிக மிக குறைவு இன்றைக்கு. அல்சரே குறைந்து போனதுனால அல்சர் பிகமிங் கேன்சர் இது ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு. ஓகே டாக்டர், இப்போ அல்சர் நோய் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன டாக்டர்? அவருடைய பழக்க வழக்கங்களா, உணவு முறைகளா, இல்லை இயற்கையாக நடக்கக்கூடிய சம்பவங்களா? அல்சர் வர்றதுக்கு பல விதமான காரணங்கள் உண்டு. அது முக்கியமான காரணம் ஒரு கிருமி, ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற ஒரு கிருமி, ஹெச்பி என்று சொல்லுவோம். அந்த ஹெச்பி அந்த கிருமி எதில் கிடையாது, நம்ம குடிக்கும் தண்ணியில் இருக்குது. தண்ணி கொதிக்க வைக்காமல் குடித்தா தண்ணி அசுத்தமாக இருந்தால் அந்த கிருமி இறைப்பைக்குள்ளே போகணும். அது வந்து இறைப்பையில் போய் உட்காந்துக்குது. அது நாளடைவில் அந்த மியூகோசா அந்த லைனிங் இருக்கும் கேஸ் ஸ்டமக்கோட் லைனிங்கை புண்படுத்தி அது அல்சராக மாறும். அதுக்கு தான் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்று சொல்லுவோம். இரண்டாவது அதிகமான காரங்கள் சாப்பிடுது, நேரங்கள் விட்டு விட்டு சாப்பிடுவது. நம்ம இறைப்பை நம்ம குடலில் வருகிற உணவு போய் சேரும் இடம் ஸ்டமக் என்று சொல்லும் வாங்கியது இறைப்பை. அது இட் இஸ் அட்ஜஸ்டட் டு கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். காலையில் எழுந்த உடனே பசிக்கும், சாப்பிடணும். கரெக்டாக 12 மணி 1 மணிக்கு திரும்பி சாப்பிடணும், திரும்பி காலையில் சாப்பிட்டு சாப்பிடணும். அதாவது அது வந்து 6 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு வந்து கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அந்த பழக்கம் படுத்திக்கிது அந்த இறைப்பை. ஓகே, அந்த கரெக்டான நேரத்தில் தான் அமிலம் சுரக்குது. அமிலம் எதுக்கு சுரக்குது? உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு. அமிலம் சுரக்கும் போது நம்ம வந்து உணவு அதில் போடலைன்னா அந்த அமிலம் வந்து இறைப்பையே டேமேஜ் பண்ணிடுது, இறைப்பையே கொஞ்சம் புண்ணாக்கிடுது. அதுதான் அல்சர் ரிப்பேர். அதுக்கு நம்ம ஒன்று முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமிங் ஒரு டைமிங், இப்போ காலைல 8 மணினா ஒரு 8 மணி தான், உங்களுக்கு 9 மணி 4 டிஃபன் சாப்பிட்ற நேரமாக இருக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு எனக்கு வந்து 30 நிமிஷமாக மத்தியானம் 3 மணி தான் லஞ்ச் டைம் இருந்தது. ஆனால் எல்லாம் அந்த டைம் தான் முந்தியும் சாப்பிட மாட்டேன், லேட்டாகவும் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு காலத்தோடு ஏற்படுத்திக்கணும். அந்த சமயத்தில் சாப்பிடணும். நான் உங்களுக்கு 12-1 தான் லஞ்ச் டைம்னு கிடையாது. நீங்கள் வந்து எந்த சமயம் பழக்கம் படுத்துக்கிறீங்களோ அந்த நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. உதாரணம் சொல்கிறேன், காலையில் எழுந்தவொடனே பெட் காஃபி சாப்பிடணும். இது மருத்துவ ரீதியில் பார்க்கும்போது ஒரு நல்ல பழக்கம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சொல்கிறேன்னா, எது அது பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு சொல்கிறோம்? நைட்டு போகிற நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, அந்த ஃபாஸ்ட்டை அந்த நோம்பு நீங்கள் முறிக்கிறீங்க, அதனால் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே. நைட்டெல்லாம் உணவு நம்ம சாப்பிட்ற உணவு நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டா கூட இறைப்பையில் வந்து 3-4 மணி நேரம் தான் இருக்கும். நைட்டு 1-1.5-3 மணிக்கு அப்புறம் அந்த இறைப்பை காலி ஆகிட்டு அதில் அமிலம் சுரக்குது. அமிலம் சுரந்துக்கிட்டு உணவு வரும், உணவு வரும், அது எதிர்பார்க்குது. ஆனால் நம்ம உணவு போடாமல் நம்ம என்ன போடுறோம்? காஃபி ஊற்றுறோம். இது எப்படி இருக்குன்னா, வீடு எரியுது, நீ தண்ணி ஊற்றுக்குன்னா அதில் வந்து பெட்ரோலை ஊற்றுறீங்க. காஃபியும் டீயும் ஆசிடை அதிகப்படுத்தும். அதனால் மருத்துவ ரீதியில் பார்க்கும்போது எழுந்த உடனே ஒரு பெட் காஃபியோ பெட் டீ சாப்பிட அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. அதுக்கு பார்த்தா 2 பிஸ்கட் சாப்பிடலாம், ஒரு பழங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அந்த அமிலத்தை நீங்கள் குறைக்கணும், நியூட்ரலைஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால் உணவுங்கிறது அந்த அமிலம் எப்போ சுரக்குதோ அப்போ அது உணவை நீங்கள் போடணும். அதுக்குள்ளே இப்போ அதே சில பேர் பார்க்கும்போது எனக்கு காலையில் டிஃபன் பண்ணுற பழக்கம் இல்லைன்னு வாங்க, இது மதியம் சாப்பிடலாம் பரவாயில்ல, காலைல டிஃபன் பண்ணணும் சில பேர் சொல்லுவாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை இல்லை, நிச்சயமாக மறுத்துறதுல சரியான பழக்கம் கிடையாது. காலைல எழுந்த உடனே நல்ல குட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதாவது நீங்கள் காலைல நைட்டு பூரா சாப்பிடாமல் இருக்கிறீங்க, அதுக்கும்போது காலையில் நீங்கள் எழுந்து நல்லா ஓடிக்கணும். அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் வெரி ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், அது நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் அமெரிக்கன் ஹோட்டல்ஸ்லேயே அமெரிக்கன் இதில் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நிறைய சாப்பிடுவாங்க. லஞ்ச் வந்து தே வில் சே ஒர்க்கிங் லஞ்ச், ஒரு 2 ஸ்லைஸ் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம நம்ம கண்ட்ரில் அதுக்கு மாறாக லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் தான் நல்லா சாப்பிடுவோம். இது வந்து இந்த பழக்கம் வந்து இந்த ஓரியன்ஸ் இல்லை, ஈஸ்டர்ன், அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற இந்தியன்ஸு சைனீஸ் ரொம்ப அதிகம். சைனீஸில் சைனாவில் போனீங்கன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவன் கடையை மூடிடுறான். ஏன்னா சுயஸ்டா தூங்குற நேரம். நீங்கள் சைனா போனீங்கன்னா 2-3 வரைக்கும் கடை மூடிருப்பான். ஏன்னா இது சுயஸ்டா டைம், தூங்குற நேரம்னு போட்டிருப்பான். ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற பழக்கம் அவங்களுக்கு, அந்த கல்ச்சர், அந்த பாடு தொண்டு தொட்டு வந்த பழக்கமே தவிர சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் பகல் மூரா நீங்கள் வேலை செய்ய முடியும். உங்கள் பிரெயினுக்கு குளுக்கோஸ் தேவை, உங்கள் சதைக்கு மசில்ஸுக்கு குளுக்கோஸ் தேவை, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நேயர்கள் வாய்ஸ் மெயில் பதிவு செய்யப்பட்ட அவங்களுடைய சந்தேகங்கள் என்னென்னு பார்க்கலாம். நிச்சயமா.